அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நாம் கேட்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கேட்டு நமக்கு உடனடியாக பதில் தரக்கூடிய, இன்னும் நம்முடைய விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் பார்க்க போகிறோம். இந்த துஆவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இன்றைக்கி நான் சொல்கிற இந்த முறையில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய அனைத்து துஆக்களுக்குமே பதில் தருவான், இன்னும் உங்களுடைய விதியை மாற்றி அமைப்பான். தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துஆவை மட்டும் நீங்கள் ஒரு முறை ஓதனா கூட போதும். ஓதி அழுது கையேந்தி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க, அல்லாஹ் தஆலா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பான். இன்னும் இந்த ஒரு துஆவை நீங்கள் ஓதுறதின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுப்பான் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய மன துயரங்களை நீக்குவான். உங்களுடைய கஷ்டங்கள், சோதனைகள், இன்னும் கடன்கள் அனைத்தையுமே உங்களுக்கு முழுவதுமாக நீக்கிடுவான். இன்னும் உங்களுக்கு செல்வத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்துவான். உங்களுடைய உள்ளத்தில் ஈமான அதிகப்படுத்துவான். ஆரோக்கியத்தை கொடுப்பான். இன்னும் மன நிம்மதியை கொடுப்பான். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களிலும், எல்லா விஷயங்களிலும், எல்லா மனிதர்களிடத்திலும் நமக்கு நிறைவை கொடுத்துருவான். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு துவா. இன்னும் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சொர்க்கம் உறுதியாக கிடைக்கும். அந்த துவா என்ன அப்படின்னா இஸ்திகஃபார் செய்கிறது. இதை பற்றிய ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாராவது அல்லாஹ்விடம் தொடர்ந்து மன்னிப்பு கூறினால் அல்லாஹ் அவருக்கு ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் ஒரு வழியையும், ஒவ்வொரு கவலையிலிருந்தும் ஒரு நிவாரணத்தையும் ஏற்படுத்துவான். மேலும் அவர் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அவருக்கு உணவளிப்பான். இந்த ஒரு ஹதீஸோட அடிப்படையை பார்க்கும்போது நம்ம அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமே அது ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வு. நம்முடைய அத்தனை துன்பத்திலிருந்துமே அல்லாஹாலா நமக்கு ஒரு வழியை காண்பிச்சு தருவான். நம்ம எவ்வளோ கடனில் இருந்தாலும் சரி, எவ்வளவு சோதனையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும் சரி, வாழவே முடியலை அப்படிங்கிற பிரச்சனையில் இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் ஒரு முறை ஈமானோடு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அல்லாஹ் அத்தனை பிரச்சனையிலிருந்தும் உங்களை வெளிக்கொண்டு வந்துடுவான். உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவி செய்வான். இன்னும் இந்த ஒரு வார்த்தை தான் நிறைய பேருடைய துவாக்கள் கபூலாகாமல் தடைபடுறதுக்கு ஒரு காரணம். இந்த வார்த்தையை நீங்கள் ஈமானோட சொல்லி பாருங்க, கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இஸ்திகஃபார் ஓதுறது அப்படிங்கிறது நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமே அது ஒரு தீர்வு. நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு வழி. ஆனால் நம்மள பலரும் இதை நம்ம மறந்துட்டு நிறைய அமல்கள் செய்கிறோம், ஆனால் அதில் எனக்கு பலன் கிடைக்கல, எனக்கு அல்லாஹ் பதில் தரலை அப்படின்னு புலம்பிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நமது நபி அவர்கள் நமக்கு இலகுவாக பல வழிமுறைகளை நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு வாழ்க்கையில் துன்பம் வந்தால் அதிலிருந்து எப்படி வெளியில் வரணும், நம்முடைய துவாக்களை அல்லாஹ்விடத்தில் எப்படி முறையிட்டு அதை கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு. எனவே இன்ஷா அல்லாஹ் இஸ்திகஃபார் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு வழி. இதை எந்த நேரத்தில் செஞ்சால் நமக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஹதீஸ் பார்க்கலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இரவில் சிறந்த பகுதி எது என்று கேட்டார்கள். அப்போது ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹுடைய சிம்மாசனம் சஹருடைய நேரத்தில் அசையும், அந்த நேரம்தான் சிறந்த நேரம் என்றார்கள். சஹர் நேரத்தில் 70 தடவை இஸ்திகஃபார் செய்யும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஏவினார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் நீண்ட நாளாக என்னுடைய துவாக்கள் கபூலாகலை, என்னுடைய பிரச்சனை தீரலை, வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் 70 முறை இஸ்திகஃபாரை, ஏதாவது ஒரு இஸ்திகஃபாரை நீங்கள் ஓதுங்க. அஸ்தகஃபிருல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னால் கூட போதுமானது. ஆனால் அதை நீங்கள் ஈமானோட சொல்லணும். உங்களுடைய பாவங்களை உணர்ந்து, நான் தெரிந்து தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களையுமே மன்னிச்சுட்டு என்னுடைய இந்த துவாவை எனக்கு கபூல் செய்து கொடியா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. என்னுடைய இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு
ஒரு வழியை காட்டி யாரப்பேன்னு நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக அந்த ரப்பு உங்களுக்கு ஒரு வழியை காட்டி தருவான், உங்களுடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான். இன்னும் விதியை மாற்றிக்கொள்ள நீங்கள் விரும்பினீங்க அப்படின்னா தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. எந்த ஆசை இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, அது நடக்காது அப்படின்னு நீங்கள் உறுதி செய்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனையுமே நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ்வே இறங்கி வந்து கேட்கக்கூடிய துவாவுக்கு நான் பதில் தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான், உங்களுடைய விதியை மாற்றி அமைப்பான். இன்னும் இஸ்திஃபார்லேயே தலைமையான இஸ்திஃபார் அப்படின்னா சையதுல் இஸ்திஃபார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இஸ்திஃபாரை மட்டும் நம்ம கண்டிப்பாக காலையிலும் மாலையிலும் ஒரு முறை நம்ம ஓதிக்கணும். ஏன்னா இதை நம்ம காலையில் ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கு மரணம் அடைஞ்சிட்டா நமக்கு சொர்க்கம் உறுதி. எனவே இந்த ஒரு இஸ்திஃபாரை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தஹஜ்ஜத்தினுடைய அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது உங்களுடைய துவாவை கேளுங்க. எவ்வளவு விரைவாக உங்களுடைய துவாக்களுக்கு அல்லாஹ்தாலா பதில் தர்றான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய விதியை மாற்றிக்கொள்ள விரும்பினால் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் தஹஜ்ஜத்தினுடைய வேலையில் ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா கேளுங்க. கண்டிப்பாக அந்த ரப்பு மறுக்காமல் பதில் தருவான். இந்த இஸ்திஃபாரை அதிக அளவில் ஓதி அல்லாஹ்விடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.